ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஃபயரில் உள்ள கேரக்டர் ஸ்கில் எவ்வளவு முக்கியமோ அது தக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து எக்கச்சக்கமான பெட்டு கிட்டத்தட்ட 20-25 பெட்டுக்கு மேலே விட்டுட்டாங்க. அந்த ஒரு பெட்டோட ஸ்கில்லு கூட நமக்கு வந்து முக்கியம் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃப்ரீ ஃபயரில் வந்துருக்குற அதாவது எக்கச்சக்கமான பெட்டு விட்டுருக்காங்க. அந்த பெட்டோட ஸ்கின் அதாவது ஸ்கின் இல்லை ஸ்கில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் புது பிளேயர் அதாவது கேம் இப்போ நேத்திறக்குனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஒரு பெட்டுக்கு இந்த ஸ்கில் இருந்தால் அதாவது இந்த மெச்சியை வின் பண்ணலாம், இந்த மெச்சிக்கு இந்த ஒரு பெட்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போயே ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு அதாவது நியூ பிளேயர் ஆறுங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பிளேயர்ஸ் ஆறும் இப்போ தான் கேம் இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே அனுப்பி விட்டுருங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. இந்த பெட்டெல்லாம் கொண்டுனா நம்ம வந்து மெச்சியை வேறு மாதிரி மாற்றி விட்டுறோம் அப்படியான பெட்டு வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். பெட்டு பார்க்க போகிற பெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எல்லா பிளேயருமே கூடுதலான பிளேஸ் இந்த ஒரு பெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கி பெட். இந்த ஒரு மங்கி பெட்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கிரெனட் எவ்வளோ தூரத்துக்கு அதாவது நீங்கள் இந்த ஒரு பெட்டை வைக்காமலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர்லாம் கிரெனட் எறிவீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை எக்யூப் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அதாவது 150 மீட்டருக்கு மேலே இந்த ஒரு பெட்டை வச்சிருந்தால் கிரெனட்டை எறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் குளோவல் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோவல் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 50 மீட்டருக்குள்ளே போடலான்டா இந்த ஒரு பெட்டை கொண்டு வந்துச்சிங்கன்னா ஒரு 75 மீட்டருக்கு மேலே குளோவில் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னா கூடுதலான பிளேஸ் சிஎஸ் ரேங்க் அண்ட் ரூமேஜ் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கூடுதலான பிளேஸ் பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுறாக்கள் மட்டும் கூடுதலாக பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுற டைம் இந்த ஒரு பெட்டை கொண்டு வருவாங்க. பிஆரில் பார்த்தீங்கன்னா கூடுதலான பிளேஸ் கொண்டு வரதை நான் பார்த்ததில்லை. ஆனால் சிஎஸ் ரேங்கில் இந்த ஒரு பெட் இல்லாமலுக்கு எவனுமே ப்ளே பண்ண மாட்டான். நீங்களாவது ப்ளே பண்ணுங்கள் இப்போயாவது இந்த ஒரு பெட் எடுத்து. இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஓனாய் பெட் மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பெட் தான் இந்த பெட்டோட பவர் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட டீமெட் வந்து நொக்காயிட்டா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 15 HP அதாவது 15 HP ஏறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து HP ஃபுல்லாக இருந்துன்னு வைங்களேன் 30 EP ஏறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டு வந்து நொக்காகனா மட்டும்தான் இந்த ஒரு பவர் வெக்காகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து HPயும் ஃபுல்லாக இருக்குது EPயும் ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டீமெட் நொக்காயிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஏறப்போதில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஃபுல்லாக இருக்காது அளவுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த ஒரு பெட் யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நொக்காகனா நம்ம வந்து சட்டு கொடுன்னு அடிக்கத்தான் பார்ப்போம். ஒரு 15 HP அந்த ஒரு 30 EPயை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க நம்ம இந்த பெட்டை அவ்வளோவா யூஸ் பண்ண தேவையில்லாம் தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டோட பவரை போய் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆந்த கேரக்டர் தான். இந்த ஆந்த கேரக்டரோட பவர் அப்படி என்னடா சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ் ரேங்குக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஆர் ரேங்குக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஆந்த கேரக்டர் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஆந்த கேரக்டரை நீங்கள் வந்து கொண்டு வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து க்ளூ கேரக்டர் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனிமியை மேப்பில் எங்கெங்கே நிற்கிறான்னு சொல்லி பார்ப்பீங்களே அந்த ஒரு ஸ்கேனர் அப்படியான ஏதாச்சும் ஒரு பொருள்களை எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆந்த வெறித்தனம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த ஒரு க்ளூ கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க இந்த ஒரு ஆந்தையும் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அந்த ரெண்டு பவரில் அதாவது நீங்கள் க்ளூ கேரக்டர் போட்டிங்கன்னு சொன்னால் க்ளூ கேரக்டர் சும்மாலே ஒரு 15 மீட்டருக்குள்ளே இருக்க எனிமே தான் காட்டும். ஆனால் இந்த ஒரு ஆந்தையும் சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டைம் ஒரு 20 மீட்டருக்குள்ளே இருக்கிற எனிமே எல்லாத்தையுமே வடிவாக காட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு க்ளூ கேரக்டர் வந்து ஒரு கண நேரம் அதாவது நார்மலாக ஒரு 20 செகண்ட் இருக்கும் 20 இருக்காது ஒரு 15 செகண்ட் தான் இருக்கும் அந்த ஒரு க்ளூ கேரக்டர். இந்த ஒரு ஆந்த கேரக்டரையும் அந்த பெட்டியும் சேர்த்து கொண்டு வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் கூடுதலாக ஒரு 5 செகண்டும் இருக்கும். அதான் இந்த ஒரு அந்த பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அந்த பெட் எதில் கூடுதலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னால் சிஎஸ்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஆர்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இந்த ஒரு அந்த பெட்டோட பவர். அதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கேரக்டர் தான் வருது கோஜிக்காயிங்க. அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பணியில் முக்கிய எடுத்த கரடி மாதிரி இருக்குது. இந்த ஒரு பெட்டோட பவர் தான். ஆனால் இந்த ஒரு பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரெனட்லாம் எரிஞ்சு விளையாடுவாங்களே பேஸ் அவனுகள்ட்டருந்து தப்பிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டு ஒரு வெறித்தனமான பெட்டுன்றே சொல்லலாம். அதாவது இந்த ஒரு பெட்டோட பவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரெனட் வந்து எரியிறான் ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெனட் எரிஞ்சான்னு சொன்னால் கூடுதலாக ஒரு 180 மெடி போகும். இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 மெடி தான் போகும். இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெடி அதாவது கிரெனட் எரியும் போது போகிற HPயோட அளவை குறைச்சி தரும்.
ஆனால் நீங்கள் கேட்கலாம் இந்த ஒரு கிரனேட்டுக்கு மட்டும்தான் மெடியெல்லாம் குறைச்சி தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு லேண்ட்மின் இருக்குது, லோஞ்சர் கன், அது அப்படி வெடிக்கிற சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு மேலே போடுவாங்க தானே, அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களை தப்பிச்சு அதாவது மெடிக்கிட்ட அவ்வளோவா பார்த்திங்கன்னு சொன்னால் போக விடாது, ஒரு அளவாக போவோம், அதாவது உங்களை கொஞ்சமாச்சும் உயிர் பழச்சிக்கோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சிஎஸ் ஃபேங்குக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பெட். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முயல் மண்டை தான், முயல் மண்டல முயல் குட்டி, முயல் குட்டியோட அதாவது பெட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூடுதலாக பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுற ஆக்கள் இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு போயிடலாம், பயமே இல்லாமல் எக்யூப் பண்ணிவிட்டு போயிடலாம். பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஒரு பெட்டோட பவர் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதாவது பிஆர் ரேங்கில் வந்து சோன் கூடுதலாக சுருங்கி 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 தான் அதாவது மெப்பை விட்டு ஃபுல்லாகவே சோன் அதாவது சுருங்கி சுருங்கி தான் வரும். இப்படி சுருங்குற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 50 HP வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுற டைம் வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொன்னால் ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் போனோம்னு சொன்னால் 7 times பார்த்தீங்கன்னா சோன் போடுவாங்க, அந்த ஒரு 7 times பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து 50 HP தருவாங்க. ஆனால் உடனே ஒரு 200 HP மேலே கூடுதலாக கிடைக்காது, அந்த ஒரு 200 HP இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து 50 HP தருவாங்க. நீங்கள் வந்து கே கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பெட் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாப்பா அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம அடுத்த பெட் போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைகர் பெட் தான். இந்த ஒரு டைகர் பெட்டோட பவர் அப்படி என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மோக்கோ கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்லாம் வச்சிருந்தீங்க சொன்னால் உங்களுக்கு பெரிய ஆப்பி இந்த ஒரு கேரக்டர் தான் வைக்க போகுது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஒரு மோக்கோ கேரக்டர் வச்சிருக்கிறீங்க, எனிமி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு டைகர் பெட் வச்சிருக்கான்னு வைங்களேன், நீங்கள் வந்து எனிமியை ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு மோக்கோ கேரக்டர் எனிமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலைக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டும் தானே, இந்த ஒரு பெட்டை அந்த ஒரு எனிமி வச்சிருக்க டைம் நீங்கள் சுடும்போது அந்த ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 seconds காட்டுற ஏரோ மார்க் அது ஒரு 5 seconds தான் காட்டும். அதாவது அந்த ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 seconds குறைச்சி கொடுக்குறது இந்த ஒரு பெட் தான். அதாவது இந்த ஒரு பெட்டோட பவர் என்னன்னு சொன்னால் மோக்கோ கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்களை யூஸ் பண்ணும்போது எனிமி யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு எனிமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரோ மார்க்கோட டைமை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது, அதுதான் இந்த ஒரு பெட்டோட பவர். இந்த ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுறாங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆப்பாக வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் எனிமிக்கு பெரிய ஆப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லது. அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு பெட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வாத்து பெட்டாங்க. இந்த ஒரு வாத்து பெட்டுக்கு அப்படி என்னடா அப்படி பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம வந்து குந்தி இருந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவ் பண்ணுவோம் தானே, அந்த ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக அதாவது நீங்கள் வந்து இந்த ஒரு பெட்டை வச்சிட்டு இருக்கிற டைம் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 meters போகிறீங்க, இந்த ஒரு பெட்டு இல்லாமலுக்கு அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 10 meters தான் போவீங்க. அதனால் நீங்கள் வந்து குந்தி இருந்து எங்கேயாவது மூவ் பண்ணுற டைம் இந்த ஒரு பெட்டை எக்யூப் பண்ணிட்டு போங்க, நாங்கள் எங்கடா குந்தி இருந்தெல்லாம் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது நினைக்கிறாக்கள் இருப்பாங்க, அப்படியானாக்கள் இந்த ஒரு பெட்டை எக்யூப் பண்ணாங்க என்னன்னா அப்படி எங்கடா இருந்துட்டு போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பெட்டெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், எங்கடா பம்மி பம்மி ப்ளே பண்ணுறோம் அதாவது நம்ம ப்ளே பண்ணுறதுல அதனால் இந்த ஒரு பெட்டெல்லாம் நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிகிட்டே போக தேவையில்லை, இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதான் பவர். அதனால் இந்த பெட்டு பிடிச்சா யூஸ் பண்ணுங்கப்பா, அதுக்கு நான் ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஏலியன் பெட் அதாவது மோனி பெட் தான். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னடா அப்படின்னு தானே கேட்குறீங்க, இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட எனிமி அதாவது உங்களுக்கு பிடிச்ச எனிமி தான் எனிமி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை வச்சுட்டு அதாவது ஒரு மெடிக்கிட் கட்டுறான்னு வைங்களேன், அந்த ஒரு மெடிக்கிட் வந்து கையை சுற்றிட்டு இருப்பான் தானே, அந்த டைம் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவனுக்கு அடிச்சிங்க சொன்னால் மெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவாக தான் போகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவன் அதாவது எனிமி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கிட் சுத்தாமல் இருக்கிறான், இந்த ஒரு பெட்டை வச்சுட்டு மெடி ஒன்றுமே சுத்தாமல் நோமலாக ஓடித்திட்டுறான்னு வைங்களேன், நீங்கள் டெசர்ட்டிகளால் அடிக்கும்போது 90 HP வந்து போகும். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு எச்பியை ஃபுல் பண்ணுறதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் சுத்து வந்தானே, அந்த ஒரு மெடிக்கிட் சுற்றுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு டெசர்ட்டால் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 58 meters அப்படித்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகும். பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறதே இந்த ஒரு பெட் தான். இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் கன்ஃபார்மாக அடித்து சொல்வேன் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து மெடிக்கிட் சுற்றுறது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கு, ஒரு சிஎஸ் ரேங்க் போனாலும் 2 மெடிக்கிட் மட்டும் தான் சுற்ற போகிறோம், அந்த 2 மெடி கூட சுத்தாமல் சில ஆக்கள் ஓடியாடி திரிவிங்க, அப்படியான ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டே தேவையில்லை. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பெட் அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பெட்டுகளை வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு டிராகன் பெட் தான். இந்த ஒரு டிராகன் பெட்டுக்கு என்னடா அப்படி பவர்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எனிமிக்கு வந்து அடிக்கிறீங்கன்னு வைங்களை அடித்து முடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எனிமிக்கு மெடிக்கிட் வந்து குறைஞ்சிரும். அவள் மெடியை ஃபுல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கிட்ட சுற்றுவான் தானே, அந்த ஒரு மெடிக்கிட்ட சுற்றுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த
எனிமியோட தலைக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி, மோக்கோ கேரக்டரோட மார்க் தெரியுந்தானே அந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி அவனோட தலைக்கு மேலே ஒரு மார்க் ஒன்று காட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வீட்டுக்குள்ளே எந்த மூளைக்குள்ளே ஒழுங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருந்தே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் பவர். இந்த பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு 5 செகண்டுக்கு இந்த ஒரு மார்க் நமக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் 30 மீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் காட்டும். 40 மீட்டருக்குள்ளே இருந்து மேடியை காட்டினான்னு சொன்னால் அந்த ஒரு ஏரோ மார்க் காட்டாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஏரோ மார்க்கோட கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செம்மஞ்சள் கலர்லாம் காட்டும் அந்த ஒரு ஏரோ மார்க். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 4 எனிமியை அடித்து 4 எனிமியும் ஒரே டைமில் மெடிக்கிட் அதாவது மெடிக்கிட் யூஸ் பண்ணான்னு சொன்னால் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டி கொடுக்கும். 5 பேர் அப்படி அதாவது சுற்றுறான்னு சொன்னால் 5 அதால் காட்டாது, 4 பேர் மட்டும்தான் காட்டும். இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் பவர். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அழகான நரி பெட் தான், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நரி பெட்டுக்கு என்னடா அப்படி பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கிட் போகிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ஒரு 75 மெடி அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகிற டைம். ஆனால் இந்த ஒரு பெட்டை எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெடி சுற்றுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7 HP பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறும். அதாவது இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெடிக்கிட் சுற்றுற டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 7 HP மட்டும்தான் கூடும், அதாவது கூடும் இந்த ஒரு பெட்டுக்கு. அதான் பவர். இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. 7 HP என்ன மூளைக்கு காணுமோ தெரியலை. ஆனால் இந்த ஒரு HP ஏறுறதால உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எக்யூப் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதாவது இந்த ஒரு பெட்டு உங்களுக்கு பிடிச்சா எக்யூப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு சொன்னால் அடுத்த பெட்டு அதாவது பார்த்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பச்சை கலரில் இருக்க பப்பி தான், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு நாய்க்குட்டியோட பவர் அப்படி என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு BR மெச் போகிறீங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு மெச்சில் மெப்பில் உள்ள அதாவது காளான் மெஷ்ரூம் அந்த ஒரு காளான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி மெப்பிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டி கொடுக்கும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். அது எப்படி தான் காட்டி கொடுக்கும் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் மெப்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு காளானோட ஷேப்பில் பெருசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். அந்த ஒரு காளான் கிட்ட நம்ம மெப்பை பார்த்து போனோம்னு சொன்னால் அந்த ஒரு இடத்துல அதாவது ஒரு காளான் ஒன்று இருக்கும். அந்த காளானை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து HP-யை கூட ஏற்றிக்கலாம். நீங்கள் வந்து கே கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை நீங்கள் வந்து கொண்டு ப்ளே பண்ணலாம். CS-க்கு இதெல்லாம் வெத்தே இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது வெத்து கேரக்டர் CS-க்கு தேவையே இல்லை இந்த ஒரு பெட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா CS-க்கு தேவையே இல்லை இந்த ஒரு பெட்டு. இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பச்சை கலரில் என்ன உருவண்டே தெரியாமல் இருக்கிற இந்த ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது, ஏலியன்டே வச்சுக்குவோம். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னென்னு சொன்னால் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 செகண்ட் ஒரு அசையாமல் ஒரு இடத்துல நிற்கிறோம்னு சொன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 EP ஏறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டுக்கு அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவரே. ஆனால் இந்த ஒரு பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு 6 செகண்ட் நின்றோண்டாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து 10 EP தான் ஏறும். அது மட்டும் இல்லாமல் 100 EP மட்டும்தான் மொத்தமாகவே ஏறும். இந்த ஒரு பெட்டெல்லாம் தேவையா அப்படின்னு எனக்கு இருக்குது. ஆனால் இந்த பெட்டு தேவையே இல்லை. நீங்கள் ஏன் சும்மா நிற்பான், அதான் நின்றா எனிமி பிரித்து மேய்ஞ்சி வாங்கி விட்டு போயிடுவான். ஆனால் இந்த ஒரு பெட்டு சும்மா கொண்டு வரத்துக்கு சும்மா வெறும் அடி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த பெட்டு தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த பெட்டு உங்களுக்கு பிடிக்காது ஆனால் யாருமே யூஸ் பண்ணாதீங்க, அடி தெரியாமல் கொள்ளாமல் கூட இந்த ஒரு பெட்டை கொண்டு வராங்க மெச்சிக்கு, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். பெட் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் டிராகன் மாதிரி மூஞ்சி இருக்குது, கீழே பாடியை பார்த்தா ஆமக்குஞ்சி மாதிரி இருக்குது, என்ன ஒரு பெட்டோ தெரியலாம். ஆனால் இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வெறித்தனமான பவர்னே சொல்லலாம் இந்த ஒரு பெட். நீங்கள் BR ரேங்க் ப்ளே பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் சோன் சர்வே பண்ணி உங்களோட டீமேட்டை ரிவே பண்ணி ப்ளே பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பெட்டோட என்ன பவர்னு சொன்னால் நீங்கள் ஒரு BR ரேங்க் மேட்ச் போகிறீங்கன்னு வைங்க, அந்த ஒரு மேட்ச்சில் உங்கள் டீமேட்லாம் செத்து போயிட்டான், எனிமி இருக்கிறானா இல்லையா அப்படி அதாவது ரிவே பண்ணுற இடத்துல எனிமி இருக்கிறானா இல்லையான்றதை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டை வச்சு பார்க்க முடியும். அது எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணிட்டு போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இல்லை உங்களுக்கு ஒரு சைட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைனாகுலர் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இது ஒன்று இருக்கும், அதாவது அந்த குளோல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்க மாதிரி அந்த ஒரு பைனாகுலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரு இதிலே ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஷோ ஆகும். அதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அதாவது மெப்பில் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் எனிமி வந்து எத்தனை எனிமி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கும் இந்த ஒரு எனிமி. இந்த ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்கேனர் மாதிரியே யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ஒரு எனிமி அதாவது அந்த ஒரு பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி எனிமி இருக்கிற அதாவது எனிமிக்கு தெரியாது இந்த ஒரு பெட்டு விட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி எனிமிக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனிமி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடலாம். இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். பெட் அப்படி என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சுறா மண்டை தான், பார்த்துக்கொள்ளுங்க. மண்டை மட்டும் தான் பெருசாக இருக்குது, பாடி ரொம்ப சுருசாக இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப 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 ரொம்ப
ரொம்ப சுருக்கமாக இருக்கு, அதனால நானும் சுருக்கமாக சொல்லிடுறேன் இவனோட பவர் அப்படி என்னன்னு சொல்லி. உங்களோட டீமேட் அப்படிலாட்டி நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இந்த ஒரு பெட்டை யூஸ் பண்ணா காணும் உங்களோட ஸ்குவாடில். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை நாலு பேத்தில் ஆராய்ச்சி ஒரு ஆள் வச்சிருந்து ஒரு நொக் போட்டாலுமோ ஒரு கில் எடுத்தாலுமோ அதுக்கும் உங்களோட டீமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4% பார்த்தீங்கன்னா கூடும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். அதான் இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பவர் கொடுத்துருக்கிறது அவ்வளோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட்டு தான் சொல்லணும். அது ஒரு 4% ஸ்பீடை வச்சு அவ்வளோ ஸ்பீடாகலாம் ஓட மாட்டோம். சும்மா நார்மலாக ஓடுறதோட லைட்டாக ஒரு கொஞ்சோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். இந்த ஒரு பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னா கூடுதலான பிளேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ முக்கியம் தான் இருக்குது இந்த ஒரு பெட். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்துள்ள இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது தானே. இந்த ஒரு பெட்டுக்கு அப்படி என்னடா பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மெடிக்கிட் ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மெடிக்கிட் சுற்றி முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு லக் கொண்டு இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு மெடிக்கிட் ஒன்று, அதாவது இந்த ஒரு பெட்டே தந்துக்கும். அதாவது லக் இருந்தால் மட்டும்தான், அப்படி லக் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மெடி சுற்றுனா அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் லக் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மெடிக்கிட் கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெடிக்கிட் மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு லக் இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த ஒரு பெட்டை வச்சு நீங்களே அதாவது யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் இந்த ஒரு பெட் அவ்வளவுக்கு வெத்தான்னு சொல்லி தெரியலை, ஆனால் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆமக்குஞ்சி அப்படியே வறுத்து வச்சு விட்ட மாதிரி இருக்குது. இந்த ஒரு பெட் தான், இந்த ஒரு பெட்டுக்கு அப்படி என்னடா போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு ஒரு மெச்சு கொண்டு போகிறீங்க. அந்த ஒரு மெச்சில் நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருந்து அடிக்கிறான்னு வைங்களேன். அந்த அடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு 30 HP போகுது. இந்த பெட்டை எக்யூப் பண்ணிவிட்டு போனதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 HP தான் போகும். அது ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஆமையை பெட்டை எக்யூப் பண்ணிட்டு போகிறதால இந்த ஒரு ஆமைக்கு பின்னுக்கு உள்ள ஓடு இருக்குதானே, அந்த ஓட்டில் தெரிக்குதாம புல்லட் அப்படின்ட்டு சும்மா ஒரு கதை ஒன்று விட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பெட்டை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு இருந்து எனிமி அடித்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடி கம்மியாக தான் போகும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். இந்த பெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ரோக்கி பெட் தான். அதாவது இந்த ஒரு பெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டெரராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 எப்படி இருக்குமா தெரியலை, சொல்லி முடிய எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அலோக் பவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு அலோக் பவர் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிறது பார்த்தீங்கன்னா சும்மா நான் சும்மா நம்மளை சொல்கிறேன் 30 செகண்ட் ஆகும்னு வைங்களேன். இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு போகிற பட்சத்தில் அந்த ஒரு கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சும்மா ஒரு நார்மலாக சொல்கிறேன் ஒரு 20-15 அந்த ஒரு செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூல் டவுன் அதாவது கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மி பண்ணி கொடுக்குறதுனா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க கூட இந்த ஒரு பென் குயின் பெட் தான். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படிடா அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 100 செகண்ட் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ளோவல் ஒன்று இந்த ஒரு பென் குயினே தந்துடும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக 2 க்ளோவல் தான் தரும் இந்த ஒரு பென் குயின் பெட். அந்த க்ளோவல் பார்த்தீங்கன்னா 100 செகண்டுக்கு ஒரே ஒரு காத்தான் தரும் இந்த ஒரு பென் குயின் பெட். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோவல்லாம் பார்த்தீங்கன்னா மெப்பில் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி விட்டாங்க தானே அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பென் குயின் பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன்கள் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா நிறைய அவன்களாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு க்ளோவலே தானானுகள். அதனால் இந்த ஒரு பென் குயின் பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கல்ல இந்த ஒரு பெட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இனிமேல் யூஸ் பண்ணவங்களுக்கு வேறு எதுவும் பெட்டுகளை யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஃபேல்கோ அதாவது ஒரு கழுகு பெட்டுனே சொல்லலாம். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பறந்து கொண்டே இருக்கிறதால இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர் ரேங்க் மேட்ச்சில் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் போகிறீங்க, அதாவது நீங்கள் வந்து ஸ்பீடாக இறங்கணும்னு சொன்னால் அதாவது ஸ்பீடாக லேண்ட் ஆகணும்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனிமி இறங்குறதுக்கு கிடையில் நீங்கள் வந்து ஸ்பீடாக இறங்கிடுவீங்க. அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். அதாவது நீங்கள் வந்து இந்த ஒரு பெட்டை கொண்டு வரீங்கன்னு வைங்களேன், எனிமி கொண்டு வரல, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு இறங்கிடுவீங்க கீழே. எனிமி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் முக்காவாசி திட்டம் இறங்கி கொண்டு இருப்போம், அதுக்கு இல்லை நீங்கள் வந்து கன் எடுத்து எனிமி சட்டு போட்டு அடிச்சு முடிச்சு விட்டுறலாம். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு க்யூட்டான இந்த ஒரு பண்டா பெட் தான். பார்த்துக்கோங்க பண்டாவா பூனையா என்ன இலவோ தெரியல, ஆனால் இந்த ஒரு பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிஆர் ரேங்கில் சோன் சர்வே பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் வெறித்தனமாக இருக்கும். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மெடிக்கிட் ஒன்று சுற்றுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு மெடிக்கிட்டை சுற்றி முடிகிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 31 EP வந்து ஏறும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கே கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால்
இந்த ஒரு பெட் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கிட்டுக்கு 31 EP மட்டும்தான் ஏறும். இந்த ஒரு பெட் பிடிச்சா எக்யூப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கியூட்டான, அதாவது என்ன உருவண்டே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவுல்க மாதிரி இருந்து துள்ளிக்கொண்டிருக்கு இந்த ஒரு பெட் தான். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு ரிப்பேர் கிட், அந்த ஒரு ரிப்பேர் கிட்டோட வேலையை தான் இந்த ஒரு பெட் செஞ்சு கொண்டிருக்கு. அந்த ஒரு வேலை அப்படி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எனிமி அடித்து வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேமேஜ் ஆகிட்டு வாங்கிக்கலாம். அந்த ஒரு டேமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு, அதாவது இந்த ஒரு பெட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு டேமேஜ் எல்லாம் ஃபுல் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி புது வெஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்டு மட்டுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெஸ்ட்டு மட்டும் இல்லை, அந்த ஒரு ஹெல்மெட் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புது ஹெல்மெட்டாக கூட உங்களுக்கு தரும். அதாவது அந்த ஒரு வெஸ்ட்டு ஹெல்மெட்டோட டேமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் உங்களுக்கு ஃபுல் பண்ணி, அதாவது புது வெஸ்ட்டும் புது ஹெல்மெட்டும் மாறி இருக்கும். அதனால் இந்த ஒரு பெட்டு உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஒரு ரிப்பேர் கிட் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ரோபோ மாதிரி இருக்க, ஒரு உருண்டையாக ஒரு என்னமோ ஒரு ஜீவன் மாதிரி இருக்குது தானே இந்த ஒரு பெட் தான். இந்த ஒரு பெட்டோட பவர் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு குளோல், அதாவது இந்த பெட்டை எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முன்னுக்கு ஒரு குளோல் போடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு, அதாவது நீங்கள் போட்ட குளோலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவர் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வரும். அந்த சுவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட் பட்டு அந்த ஒரு சுவர் உடஞ்சி முடியத்தான் உங்களோட குளோல்லே புல்லட் பாடும். அந்த ஒரு புல்லட், அதாவது அந்த ஒரு சுவரில் அந்த புல்லட் பாடும்போது பார்த்தீங்கன்னா கூடுதலாக 3 புல்லட்லேயே அந்த ஒரு சுவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிச்சு சிதறிடும். ஆனால் இந்த ஒரு பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்போ புதுசாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கூட விட்டுருக்கிற ஆணுகள் அந்த ஒரு குளோல் உடைக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் அந்த கேரக்டர் வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டை நாங்கள் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த ஒரு பெட்டெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வெத்தே இல்லை. அந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 50 புல்லட் அடித்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அந்த ஒரு கேரக்டரை வச்சுட்டு ஒரு 50 புல்லட் அடித்தாலும் அந்த ஒரு குளோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையதே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கேரக்டருக்கு பவர் இருக்குது. அதனால் இந்த ஒரு பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நானே சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணியே தேவையில்லை. அந்த ஒரு கேரக்டரையே யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு கேரக்டரை பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க, யார் யார் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாமா. இப்போ வாங்க நம்ம அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெண்டா பெட் தாங்க. இந்த ஒரு பெண்டா பெட்டெலாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணும்போது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெண்டா பெட்டோட பவர் அப்படி என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எனிமியை கில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 HP பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெட் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணலாம். அதாவது நார்மலாக, அதாவது பெரிய லெவலில் இல்லைனாலும் சும்மா நார்மலாக, அதாவது இந்த பெட்டு தான் என்கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஒரு பெட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு கில்லுக்கு பார்த்தீங்கன்னா 10 HP வரைக்கும் ஏறும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். வாங்க நம்ம அடுத்த பெட்டை பவர் பார்க்கலாம். அடுத்த பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ரோபோ மாதிரி இருக்கிற நாய், ரெண்டுமே கலந்த மாதிரி தானே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் மேலே. இந்த ஒரு பெட்டுக்கு அப்படி என்னடா பவர்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், பொலோமா கேரக்டர் தெரியும் தானே, அந்த ஒரு கேரக்டரோட சேம் பவர் தான் இந்த ஒரு பெட்டு. பெட்டு நம்ம எக்யூப் பண்ணிவிட்டு ஒரு மெஜிக்கு போயிட்டோம்னு சொன்னால் நம்மளோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பேக்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதாவது நம்மளோட பேக், அதாவது இந்த ஒரு பெட்டை நம்ம எக்யூப் பண்ணாமல் போகணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் திங்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயிரும். ஆனால் இந்த ஒரு பெட்டை எக்யூப் பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் முதல் எடுத்த பொருள் எல்லாத்தையும் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பொருள் எடுக்க முடியும். அதாவது பேக்கில் கொஞ்சம் கூட பொருட்களை வச்சுட்டு அடைய முடியும். அதான் இந்த ஒரு பெட்டோட பவர். இந்த ஒரு பெட்டோட பவர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமலும் கமெண்டில் சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்ச பெட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுற பெட்டோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எல்லா பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய், லவ் யூ ஆல். அதுக்கு முன்னுக்கு சொல்லிக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் ஆராய்ச்சியும் இப்போ தான் கேம் ப்ளே பண்ண வெளிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு நம்மளோட சேனல் அவங்களுக்கு அனுப்பி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் கேரக்டருக்கான வீடியோ வந்து, அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே பாய், லவ் யூ ஆல்.